हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नाम पाकपो कोरोना इतना कुटे मट नुक इवती लक्ष्य नम्बर तरह पोता नम्बर मोदी स्टालि उत्तर अंदा कुटल यार कंफर्मा इंटर ब्रीफा पता मरकर स्किपा पांग உங்களுக்கு ரேஷன் அட்டை பத்தி புதிய தகவல் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தாலும் யார் வந்து அதிகமாக வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள், செவிலியர்கள், நகராட்சி ஊழியர்கள் முதற்கொண்டு நம்மளுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்குங்க. அது மட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு காவல்துறையினர் நைட்டும் பலமாக நம்மளுக்கு வேலை செஞ்சுருக்குங்க. அந்த மாதிரி பட்சத்தை பார்த்தீங்கன்னா கொரோனாவால் உயிரிழந்த காவல்துறையினருக்கு நம்மளுக்கு தரப்பதாக இருக்குங்க. அதாவது கொரோனாவால் இறந்த 36 காவலர்களின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் நிதியுதவி நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கப்படுறதா இருக்குங்க. கொரோனாவால் இறந்த 36 காவலர்களின் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் நிதியுதவி வழங்க திட்டமிட்ட முக ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் கொரோனாவால் நோய் தொற்று பரவல் அதிகமாக பரவிட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பட்சத்தில் நோயால் அதிகமாக பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து உயிரிழந்து வந்துருக்காங்க. அந்த மாதிரி பட்சத்தில் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்து வேலை செய்கிறவங்க, அதிகமாக கஷ்டப்படுறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக நம்மளோட காவல்துறையினர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காவல்துறையினர் குடும்பத்திற்கு 25 லட்சம் நம்மளுக்கு தரப்போறதா நம்மளோட முதல்வர் ஸ்டாலினையே உத்தரவிட்டிருக்காங்க. இதுவரை முக்கியமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் இதுவரை எத்தனை பேர் வந்து இறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 84 நபர்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலிருந்து இறந்துருக்காங்க. இதுவரை தங்கள் இன்னுரை இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 13 நபர்கள் குடும்ப வாரிசுகளுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் நம்மளுக்கு தரப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 3.25 கோடி அளவுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு நம்மளுக்கு செலவாகும் சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள 71 நபர்களின் குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா 36 நபர்களுக்கான முன்மொழிகள் பெறப்பட்டு அவர்களுக்கு தலா 25 லட்சம் நம்மளுக்கு விநியோகம் செய்யப்படுதா இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட 9 கோடி அளவுக்கு நிவாரண உதவி செலவாகும் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்மளோட தமிழக அரசு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்மளுக்கு 25 லட்சம் நம்மளுக்கு கொடுக்க போகிறதா இருக்காங்க. நம்மளோட தமிழக அரசான மு க ஸ்டாலினையே பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எல்லா நிதியுதவியும் கொடுத்து தான் இருக்காங்க, எல்லா மகிழ்ச்சிகரமான விஷயமும் செஞ்சு தான் வந்திருக்காங்க. புதிய புதிய திட்டங்கள் எல்லாமே நம்மளோட முதல்வர் ஸ்டாலினையே அதிரடி உத்தரவு நம்மளுக்கு கொடுத்து வந்திருக்காங்க. அந்த மாதிரி பட்சத்தில் மீண்டும் வந்து நம்மளுக்கு முழு ஊடக கொண்டு வரப்படுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக முழு ஊடக கொண்டு வரப்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்மளோட முதல்வர் ஸ்டாலினையே இப்போ நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மீண்டும் மருத்துவர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.